மகாராஜா எ மாஸ்டர் கிளாஸ் ஃபார் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ்னு சொல்லி தைரியமாக சொல்லலாம். நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் ஸ்க்ரீன் ரைட்டராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். என்னதான் இந்த படத்தில் சின்ன சின்னதாக நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்கை கிராஃப்டாக பார்த்தோன்னா இந்த படத்தில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக நான் கற்றுக்கிட்ட ஒரு 5 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் தான் இந்த வீடியோவை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் 5th பாயிண்ட்டில் மட்டும் மைல்டாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் படம் பார்க்கலன்னா அந்த 5th பாயிண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட், ட்ரஸ்ட் யுவர் ஆடியன்ஸ் இன்டெலிஜென்ஸ். மகாராஜா படம் என்ன தான் நான்லீனியர் ஃபார்மெட்டில் எழுதி எடுக்கப்பட்டிருந்தாலுமே அந்த டேரக்டரோ எடிட்டரோ ஒரு இடத்துல கூட ஆடியன்ஸுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. இந்த படம் நிறைய இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லி டைம் லைனில் ஷிஃப்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதோ இல்லை டெக்ஸ்ட்டில் வந்து இது இந்த டைமில் நடந்தது இது அந்த டைமில் நடந்ததுன்னு சொல்லி காட்டுறதோ எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையுமே ரொம்ப நார்மலாக காமிச்சிட்டு பார்க்குற ஆடியன்ஸ் எப்படி ஒரு அன்னப்பறவை பால்லேருந்து தண்ணியை பிரித்து எடுக்குமோ அந்த மாதிரி எதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் எதெல்லாம் ப்ரெசென்ட்னு பிரித்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லி ஆடியன்ஸை நம்பினாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு படம் ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துச்சு. பார்க்கும்போது அவங்க ஒரு பசிலை சால்வ் பண்ணுற மாதிரி என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த படத்தை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் முடிஞ்சதுக்கப்புறமும் அதை பற்றி யோசிக்க வச்சுது. நானும் இந்த படத்தை ஒரே நாள் பேக் டு பேக் 2 தடவை பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க எடுத்த கால் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய படங்களில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணதுக்கப்புறமா ஆடியன்ஸ்க்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ளாஷ் கட்டில் கொஞ்சம் குரோனலாஜிக்கல் ஆர்டரில் திருப்பி வந்து ரீப்ளே பண்ணி காட்டுவாங்க. பட் அந்த மாதிரி ரீகால் வேல்யூக்கு எந்த வித விஷயமே பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்டோரி அந்த கேரக்டர்ஸ் அவங்க பிஹேவ் பண்ணுற விஷயங்கள்னு சொல்லி விஷுவலாகவே நமக்கு இந்த படத்தை புரிய வச்சது வந்து பார்த்திங்கன்னா டேரக்டரோட கிராஃப்ட்மேன்ஷிப்பை காட்டுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஸ்க்ரீன் ரைட்டிங் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற ஆளாக இருப்பீங்க. நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப்பில் நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் அதை ஒரு கம்யூனிட்டியாகவும் நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அது மூலமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், டேக் யுவர் டைம் வித் த செட்டப் இஃப் யூ பிளான் டு ஸ்கோர் பிக் இன் த செகண்ட் ஆஃப். கிரிக்கெட்டோட ஒரு அனாலஜியில் பேசணும் அப்படின்னா விராட் கோலி எப்படி ஃபஸ்ட்டு ஒரு 30 பால்ஸ் வந்து ஒரு 30 ரன்ஸ்ன்னு சொல்லி ஸ்ட்ரைக் ரேட்டை 100 வச்சு மெயின்டைன் பண்ணாலும் டக்குன்னு கீரை மாற்றி அடுத்த 10 பாலில் ஒரு 30 ரன் அடிச்சு ஓவராலாக 60 of 40 பால்ஸ்னு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உங்களால் உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் செட்டப்புக்கு பொறுமையாக டைம் எடுத்து அதுக்கப்புறம் பே ஆஃபில் பயங்கரமாக ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக செட்டப் பண்ணுறதுல எந்தவித தப்புமே இல்லை. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஜஸ்ட்டு கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட நேச்சர் என்ன, அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, அவங்களோட கேரக்டர் ட்ரெய்ட்ஸ் என்னன்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்படி டைம் எடுத்தாலும் 3 இன்டர்வல்லேருந்து படம் ஒரு பேஸை பிடிக்குது, அதுக்கப்புறமா ஆடியன்ஸை ஃபுல்லாக ஹுக் பண்ணுது. எந்த விதத்துலையுமே ஆடியன்ஸ் வந்து லெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி படம் ஒரு பேசிங்கில் போகுது. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான செகண்ட் ஆஃப் இருக்கும்போது ஃபஸ்ட் ஆஃபில் நீங்கள் டைம் எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய மிஸ்டேக் கிடையாது. ஆனாலும் இதை சிலர் வந்து லேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் மைண்டில் வச்சோம்னா நம்மளால் இப்படிப்பட்ட படங்களை எழுத முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான படங்களில் செட்டப்பில் எவ்வளோ எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் பே ஆஃப் ஒர்க் ஆகும். இதே மாதிரி ஒரு சிமிலரான பேட்டர்னை வந்து நான் பாபநாசம்லேயும் பார்த்தேன். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 40 to 50 மினிட்ஸ் பொறுமையாக செட்டப் பண்ணி எல்லா கேரக்டர்ஸ் யார், அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன, கேரக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டைனமிக் ரிலேஷன்ஷிப்ஸ் என்னன்றதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கதைக்குள்ளே போவாங்க. அதே மாதிரியான ஒரு சிமிலர் பேட்டர்னை என்னால் மகாராஜாலையும் பார்க்க முடிஞ்சது. அண்ட் அது ஆப்வியஸ்லி ஒர்க்கும் ஆச்சு. தேர்ட் பாயிண்ட், ரீரைட் அன்டில் யுவர் ஸ்டோரி டேக்ஸ் அ ஷேப். மகாராஜா என்னதான் ஒரு பயங்கரமான நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேல கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி நம்ம புகழ்ந்தாலும் அட் இட்ஸ் கோர், அதோட கோர் எடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க்கு, அந்த படத்தில் பேசக்கூடிய தீம், இதெல்லாத்தையும் ஓர வச்சுட்டு அதோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். ரொம்ப நார்மலாக நம்ம பார்த்த நிறைய படங்கள் இருக்கக்கூடிய கிளீஷேவான ஒரு கோர் பிளாட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கதையை எடுத்து அந்த சிம்பிள் ஸ்டோரியை எடுத்து ரீரைட் பண்ணி அதோட ஷேப்பை அது மொத்தமாக லூஸ் பண்ணி புதுசாக வேறு ஒரு ஷேப்புக்கு போகிற வரைக்கும் அதை எழுதுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் லீனியராக எழுதுனீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு படமாக இருக்கும். ஆனால் அதை மாற்றி எழுதும் போது அதோட கோர் எசன்ஸை விட்டு அது வெளியே வந்து வேறு ஒரு ஷேப்புள்ளே அந்த கதை நகருது. இந்த படமும் பார்த்தீங்கன்னா
ஸ்டார்டிங்கில் ஒரு எமோஷ்னலான ஸ்டோரி இது பேசிக்காக. ஆனால் அங்கேருந்து ஒரு இன்டலெக்சுவலான ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே இது போகும்போது அந்த எமோஷனல் வேல்யூ கொஞ்சமாக குறையுது. அது ஒரு சின்ன ஃபீட்பேக், ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் அது ஓவராலாக படத்தில் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா நோ. ஃபோர்த் பாயிண்ட், யூசேஜ் ஆஃப் ஆடியன்ஸ் கேப்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் கேப்ஸ். இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஆடியன்ஸ் கேப்ஸ்லேருந்து ஆரம்பித்தாலும் படம் ட்ராவல் ஆக அது கேரக்டர் கேப்ஸாக மாறுது. ஒரு இடத்துல கேரக்டர் கேப்பும் இருக்குது, ஆடியன்ஸ் கேப்பும் இருக்குது. அது எல்லாமே படத்தில் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. இது என்ன ப்ரோ ஆடியன்ஸ் கேப், இது என்ன கேரக்டர் கேப்னு உங்களுக்கு புரியலை அப்படின்னா, நான் பண்ண லாஸ்ட் வீடியோவை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதில் நம்ம டீட்டெயில்டாக இந்த ஆடியன்ஸ் கேப்னா என்ன, கேரக்டர் கேப்னா என்னங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த விதத்தில் இந்த படத்தில் அதை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ரீ கிளைமேக்ஸ் மொமெண்ட்லலாம் ஆடியன்ஸ் கேப்பு உடஞ்சிடும், ஆனால் அந்த கேரக்டர் கேப் இருக்கா இல்லையான்னு ஆடியன்ஸுக்கு தெரியாது. அந்த கேரக்டர் கேப்பை உடச்சி அங்கே ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது தியேட்டரே அப்படி இறப்டாச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல ஆடியன்ஸோட மைண்ட் எப்படி ப்ளே ஆகுங்கிறத கிளியராக புரிஞ்சு, செஸ்ஸில் ஆப்போனண்ட் எப்படி மூவ் பண்ணுவாங்கிறத தெரிஞ்சு ஒரு பிளேயர் மூவ் பண்ணுவானோ, அந்த மாதிரி ஆடியன்ஸ் என்ன யோசிப்பாங்கன்றத தெரிஞ்சு தெரிஞ்சு மூவ் பண்ண அளவுக்கு கிளியரான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தார் நித்திலன் சுவாமிநாதன்னே சொல்லி சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக த சட்டிலிட்டி இன் ரைட்டிங். இந்த பாயிண்டில் ஒரு சில மைல்டு ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். ஸோ படம் பார்க்காதவங்க இந்த பாயிண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சொல்லி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, ஒரு ஸ்னேக் மூலமா அந்த லொக்கேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மகாராஜா வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத, அந்த பாம்பு வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து அதுக்கப்புறம் அந்த பாம்பு ஹாலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் வந்து அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும், குடம் சாஞ்சிருக்கும், என்னடா வீடு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாம்பு ஹாலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே விழுந்திருக்கும். விஜய் சேதுபதியை காட்டுவாங்க, அவர் பார்த்திங்கன்னா தரையில் படுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த சீனை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, ஒரு சீன் வந்து நடக்குது, ஏன்னா இப்போ அது ஒரு நான் லீனியர். விஜய் சேதுபதி உள்ளே வந்ததுக்கும் இந்த பாம்பு வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைம் கேப் இருக்குது. இதை எடிட்டில் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணி அந்த பாம்பை வச்சு ஒரு விஷயம் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது இந்த பாம்பு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இதே மாதிரி ஒரு பாம்பை தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவர் பிடிப்பார், அதனால் போலீஸ் வந்து இவர் சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட்டும் இருக்கும். பட் அந்த அளவுக்கு இந்த ஸ்னேக் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ. பட் எனக்கு அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாகவே தெரில. நிறைய பேர் வந்து சந்திரமுகியில் வந்த பாம்பு மாதிரி இந்த பாம்பை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீலே ஆக, ஏன்னா அந்த ஒரு ஸ்டேஜிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்போட யூசேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக மகாராஜா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வராரு அப்படிங்கிறது படம் முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அவர் வந்து குப்பை தொட்டி காணாமல் போச்சுன்னு சொல்லியும் உள்ளே வரலை, அவரோட பொண்ணை ரேப் பண்ணவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டும் உள்ளே வரலை. உள்ளே ஒரு கருப்பாடு இருக்குது, அந்த போலீஸ்காரங்களில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவனுக்கு முதுகில் ஒரு கட்டி இருக்குது, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே அவர் போய் போலீஸ் முதுகு எல்லாத்தையும் கை வச்சு தடவுற மாதிரி சட்டலாக காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படத்தை ரீவாச் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்களா ஸ்டார்டிங் அந்த 40 minutes அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த ஃபஸ்ட் 40 minutes கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் கேரக்டர் வந்து சில ஆன்டிக் பீசஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவர் வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி மகாராஜாவோட டஸ்ட்பின்னும் வந்து பார்த்திங்கன்னா செல்வமோட வீட்டில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஓகே, மகாராஜா வீட்டில் வந்து கொள்ளடிச்சது செல்வம் தான் அப்படின்னு சொல்லி மிஸ்லீட் பண்ணதையே ரொம்ப கரெக்டாக, லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சு அதை ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படியா எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வச்சு கேட்கணும் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இந்த மாதிரி இந்த படத்தில் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் அவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்காக இந்த படத்தில் நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எல்லா படத்துலையும் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போகும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்காக நம்ம அதை பெருசாக பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அனுராக் கஷ்யப்போட லிப்சிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ரொம்ப சிங்கே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் பயங்கரமாக ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக, ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக இந்த படத்துலேருந்து என்னால் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்த்து நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாட்டா, பை பை.